வெல்கம் டு ஏஎஸ்எல்ஆர் நெட்ஒர்க் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமேசான் டாட் காமுக்கும் அமேசான் டாட் இன்னுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்க போகிறோம். அமேசான் டாட் காம் வந்து அது வந்து அமெரிக்காவிலேருந்து பொருளை நம்ம இந்தியாவுக்கு எடுத்தாருது. நம்ம இந்தியன் ருபீஸாகவே நமக்கு யூஎஸ்என் டாலரில் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு எடுத்தாரது தான் இந்த அமேசான் டாட் காம். அமேசான் இன்னும் வந்து எல்லாருமே எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்தியா குள்ளேயே நமக்கு இந்தியா இந்தியன் ருபீஸே நமக்கு காட்டும். அதுதான் இந்த எப்படி நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இருந்துக்கிட்டே அமெரிக்கா யூஎஸ் டாலரில் எப்படி வாங்கறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து புதுசான ஒரு வீடியோ தான், இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அமேசான் டாட் காம் நீங்கள் வந்து இந்தியாவில் பர்சேஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப் வந்து இன்னும் கொடுக்கல. ஆப்லேயே நம்ம வந்து அமேசான் இன்னில் நம்ம ஆப்பில் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணி நம்ம வாங்கிப்போம். ஆனால் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லைங்க, நமக்கு லாகின் ஐடி வந்து நம்ம அமேசான் டாட் இன்னில் வச்சுருக்கோங்க, அதே தான் நீங்கள் அமேசான் டாட் காம்லேயும் கொடுக்க போகிறீங்க. அதனால் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இதுக்கும் அதுக்கும் கிடையாது. என்ன ஒன்று, நம்ம அமெரிக்கன் டாலர் இந்தியன் ருபீஸாக அமெரிக்கன் டாலர்ஸ் தான் நம்ம கொடுத்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இங்கே எடுத்தார். நம்ம அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு எடுத்தார். அதாவது உங்கள் இடத்துக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொபைல் ஃபோன் ஆகட்டும், ஒரு வாட்ச் மிஷின், ஒரு எலக்ட்ரானிக் பொருள் கொஞ்சம் விலை கம்மியாக அதுக்கு டிஃப்ரெண்ட் வரும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம், கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் வருதா இல்லையான்னு. வாங்க பார்க்கலாம். இதை நான் சொன்ன மாரி நீங்கள் வந்து அமேசான் டாட் காம்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வேணும் வரும். உங்களுக்கு சர்ச் பாக்ஸில் என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நீங்கள் அமேசான் லோகோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது போட்டிருக்கோம் பாருங்கள், டெலிவரி வந்து இந்தியான்னு போட்டிருக்கோம் லொக்கேஷனு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் அமெரிக்கன் ஃப்ளாக் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ 5G ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனு தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 969 டாலர். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டாலர் சிம்பிள் போட்டிருக்கோம். டாலர் சிம்பிள் போட்டிருக்க பாருங்க, டாலர் சிம்பிள், டாலர் சிம்பிள்கிட்டே பார்த்தீங்கன்னா 969 ரூபா போட்டிருக்குது. உங்களுக்கு ஓகே எல்லா ஃபீச்சர். ஒரு டாலர் வந்து அமெரிக்காவில்னா நம்ம இந்தியா கணக்குப்படி வந்து 75 ரூபா 76 ரூபா ஒரு நாள் படி நமக்கு கணக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம 80 ரூபான்னு நம்ம வச்சு போடுவோம். 80 ரூபா இன்ட்டு 969 போட்டாச்சுங்க. செல் அமௌண்ட் மட்டுமே நமக்கு இந்தியன் ருபீஸில் வந்து 77520 ரூபா வருதுங்க சாலிடா. அது கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் 431 ரூபா ஷாப்பிங் அண்ட் இம்போர்ட்டிங் டெபாசிட் டு இந்தியா வருது பாருங்க. அது கூட 431 டாலர் இன்ட்டு 80 எவ்வளோ ஆகுதுன்னு 34000 ஒரு 78000 வச்சுப்போங்க. அதை நமக்கு இந்த ஃபோன் வந்து நம்ம வந்து அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கிட்டு வரணும்னா 112480 ரூபா ஆகுதுங்க சாலிடா. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அமேசானில் என்ன லாகின் ஐடி கொடுத்தீங்களோ அதுவே நீ கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். ஓகே கார்ட்டில் சேர்த்துட்டு நீங்கள் பை நவ் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆகிடும். பார்த்தீங்கன்னா அமேசான் வரும். இல்லை ரிட்டர்ன் வந்து நீங்கள் 30 நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே தான், ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீஃபண்டோ 30 நாளுக்குள்ளே பண்ணிக்கலாம். அதாவது டேட் ஆஃப் ரிப்ட் பில் டேட்லேருந்து 30 நாள் கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம பைனோ ப்ரெஸ் பண்ணி நம்ம அடுத்த பேஜுக்கு போயிட்டோன்னா நமக்கு லாகின் ஐடி கேட்கும். இப்படி தான் நீங்கள் உங்கள் லாகின் ஐடி கொடுத்து பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸில் நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கொடுத்த டேட்டில் மினிமம் ஒரு மாதத்தில் இல்லை ஒரு மாதம் ஓரே மிஸ்ங்க அதில் உங்களுக்கு டேட் மென்ஷன் ஆகிருக்கும் பார்ப்போங்க.
டேட் வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதின்னு பார்த்தேங்க நான் இதில் காட்டில். ஆனால் முன்னாடி ஒரு புக்கிங் நான் போடும்போது அப்படி ஆகஸ்ட் 12 தான் காமிச்சிச்சு. ஓகே ஆகஸ்ட் வர ஒரு மாதம் ஆகிடுங்க கண்டிப்பாக வரதுக்கு. நீங்கள் போட்டு ஓகே கொஞ்சம் உங்களுக்கு மெயிலே எல்லாமே வந்துடும் டீட்டெயில்ஸ். அதே உங்களுக்கு பக்கத்தில் வந்தோடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஆதார் கார்டு அனுப்ப சொல்லுவாங்க. நீங்கள் தானே ஆதார் கார்டு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல் AJLR நெட்ஒர்க் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.